ஹாய், வணக்கம். வீட்டில் வச்சு எப்படி ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வந்து எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் ஒன்று தான் வந்து இந்த கடுகு. கடுகு பொடியை வந்து வெதுவெதுப்பான நீரில் இப்படி போட்டுருங்க, சரிங்களா? போட்டுட்டு அதில் 20 நிமிஷம் வந்து மூழ்கி இருங்க. பின்னர் 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் நீங்கள் கர்ப்பமாக இல்லை என்று அர்த்தம். இல்லையெனில் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்படியும் வந்து வீட்டில் வச்சு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படி வீட்டிலையே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணலான்னு நான் இப்போ சொல்கிறேன். 1 கப்பு வந்து ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு க்ளீன் பவுலில் எடுத்துக்கணும். அதில் வந்து 1/2 கப்பு வந்து உங்கள் யூரினை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். 3 to 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இல்லைன்னா ரொம்ப சின்ன ஃபிஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டு. இல்லை பபுள்ஸ் மாதிரி வந்துட்டு நிறைய ஃபிஸ்ஸிங் அப்போ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ், சரிங்களா? ஆனால் யூரின் வந்து நல்லா க்ளீன் கப்பில் தான் வைக்கணும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த கப்பில் வாட்டரோ வேறு எதுவுமே வந்து ஆட் ஆகிருக்கக்கூடாது.